ശ്രീമാനാഥാര്യകവിതാതിരകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധി ഗുരുപന്ത്രായ നമ. ഇപ്പോ ഇവനെയോ അഞ്ച് ശ്ലോകത്തിനാട് സംഗതി അധികരണ അർത്ഥങ്ങൾ അപ്പൊ സാക്ഷിദാസ് സ്വാമി ഇനി இந்த அதிகரணத்திற்கு சூத்திரார்த்தம் அதை இப்ப பார்க்கலாம். ஆறு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. முதல்வது ஜுப்வா தியாயத்தகம், வருகிறது ஜுப்வாத்யாயதனம் அப்படின்னாக்க சொர்க்கலோகம்னு அர்த்தம், பூ அப்படின்னா பிருத்திவின்னு அர்த்தம், அப்புறம் ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தம் இருக்கு, ஆதிசப்தத்தினால வந்து மனசு அந்தரிக்ஷம், அதே மாதிரியாக இந்திரியங்கள், அப்புறம் பிராணபானாதிகள், இவைகள் அமைத்தும் ஆதிசப்தத்தினால சொல்லப்பட்டது. அவைகளுக்கெல்லாம் ஆயத்தனம், அவைகளுக்கெல்லாம் இருப்பிடம். ஆயத்தனம்னா இருப்பிடம், இருப்பிடம் அர்த்தம். யோகாம் ஆயத்தனம் வேத ஆயத்தனமான் பவதி அப்படின்றோம். ஆயத்தனம்னாக்க இருப்பிடம் அர்த்தம். அதாவது எல்லாமே அவங்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நாராயண சப்தத்துக்கு அப்படிதான் அர்த்தம் சாதிச்சிருக்க பெருமானார். அந்த மாதிரி சுவாமி தேசிக்கணும், அந்த மாதிரியே சாதிச்சிருக்க நாராயணன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லச்சு, நாராயணாம் அயனம், நாராயணாம் அயனம், நாராயணாம் அயனம் இப்படியான சொல்லுங்கோ. எல்லாத்துக்கும் இருப்பிடமா இருக்கிறவன் பகவான். இது வந்து தத்ருட சமாசம். அந்த தத்ருட சமாசத்தை வச்சு நீங்க பார்க்கணும். தத்ருட சமாசம்னாக்க ராமஸ்ய பத்னி ராமபத்னி அப்படிங்கிறோம். அதே மாதிரி எந்த வஸ்து ஒரு சஷ்டி பக்தியோ அஞ்சாம் வருஷமே நாலாம் வருஷமே ஆறாம் வருஷமே அதெல்லாம் சொல்ற முடியோ அது இது தத்ருஷம். அந்த தத்ருஷம் இது என்னன்னா திவலோகம் என்ன, பூலோகம் என்ன, மீதி ஆதிசப்தத்தினால சொல்லப்பட்டவைகள்லாம் என்ன, அவைகளுக்கெல்லாம் ஆயத்தனமாய் இருப்பவன், இருப்பிடமாய் இருப்பது யார் அப்படின்னாக்க பரமாத்மா. ஏன் அப்படின்னு சுசப்தா, அவனுக்கே இருக்கக்கூடிய சப்தங்கள், அவனுக்கே இருக்கு சப்தங்கள். சில சப்தங்கள் என்ன சப்தம் இருக்கு, அமிர்தசியோட சேத்துகு, அமிர்தசியோட சேத்துகுன்னு இருக்கு. சேத்து சப்தம்னா என்ன, ஏற்கனவே எனக்கு சொன்ன மொழியோ அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஏதாவது சித்தோ பயமா இருக்கிறதுன்னு அர்த்தம். தமையவன் வித்வான் அமர்தே பவதி நானிய பந்தாயே, அவனை தெரிஞ்சின்றாதான் நாம எல்லாத்தையும் இதுவா பண்றது மோட்சத்தை அடைய முடியும், இல்லைன்னா அடையவே முடியாது. அவனை வந்து அடையிறதுன்னு உணர்க்கே, அந்த அவனை அடையிறது தான் நமக்கு சுரூபம், அதுக்கு அவன் தான் காரணமா இருக்கான். நானிய பந்தா, வேற மார்க்கமே கிடையாது. அவனை அறிந்து அவனாலேயே அடைவிக்கப்படுகிறோம் அவனை அப்படின்னு சொப்ராத்தே சாதனித்து ஸ்வயம் அப்படின்றதுனால அவனை அவனே காரணமா இருக்கான், தோபாயமா இருக்கான். சுவாமி அதுக்கு பாஷ்யகார சொல்கிறார் அமிர்தசிய பிராபகா அப்படிங்கிற, அமிர்தசிய பிராபகா, அமிர்தத்தை அடைவிப்பவன், அமிர்தத்துக்கு அடைவிப்பனாக இருக்கிறான். அல்லது இது வேற ஒரு அர்த்தமும் சொல்றாரு, அணை மாதிரி இருக்கு, ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போறதுக்கு இருக்கே அதுக்கு அர்த்தம் அது. அதே மாதிரி இங்க ஆத்ம சப்தம் இருக்கு, அமேகம் ஆத்மானம் ஜானத ஆத்மானம்னு இருக்கு. ஆத்ம சப்தத்தினால ஆத்மானால பரமாத்மாவுக்குத்தான் அது பொருந்தும்.
ஏன்னா அடுத்த அதிகரணத்துல ஒரு வாக்கியம் வரப்போறது, சரதி சோகம் ஆத்மவித்து அப்படின்னு வரப்போறது. சரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மவித்துன்ற அந்த பதத்துக்கு உபநாடு பாஷகர் அர்த்தம் பண்றார் பிரம்மவித்து அப்படின்னு அர்த்தம் பண்றார். பிரம்மவித்துன்னு அர்த்தம் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மசப்தம் நிருபாதிக ஆத்மா அவன்தானே, ஆத்மானாலே அவன்தான், அதுக்கப்புறம்தான் நாம எல்லாம். ஏன்னா அவனுக்கு சரீரம்ன்றது அவனுக்கு கிடையாது, அவனுக்கு சரீரம்னு அவன் யாரும் சொல்ல மாட்டான். பரமாத்மா அதை புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்துல மாத்திரம் நமக்கு இந்த உடம்ப குறித்து சரீர ஆத்மத்துவம் உண்டு, ஆனால் பரமாத்மாவை குறித்து நாம சரீரமா மாறிடுவோம், நம்ம உடம்ப குறித்து நம்ம ஆத்மாவா இருப்போம். நாம உடம்ப குறித்து ஆத்மாவா இருப்போம், ஆனால் நம்ம பரமாத்மாவை குறித்து நாம சரீரமா இருக்கும். ஆனால் பரமாத்மா எப்பொழுதும் ஆத்மாவாகவே இருப்பான், அவனுக்கு சரீரம்ன்றதே கிடையாது சம்பந்தம், சரீரம் அவனுக்கு விவகாரமே கிடையாது. இதை வந்து சுவாமி இங்க வைக்கிற அந்த உபநிடத பாஷ்யத்துல சரதி சோகம் ஆத்மவித்து அப்படின்ற இடத்துல, அதனால இதான் அந்த ஆத்மசப்தம், இது நிருபாதிகமான ஆத்மா அப்படின்னு சொன்னதுனால அது பரமாத்மாவுக்கு தான் வரும். அது அதே மாதிரி அதே இடத்துல எஸ் சர்வஜ்ஞ சர்வதுக்கு எஸ் யஜ்ஞானமயம் தபா அப்படின்றது, அது எஸ் சர்வஜ்ஞா சர்வவித்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், எவன் சர்வஜ்ஞனா இருக்கானோ சர்வவித்தா ஏற்கனவே அர்த்தம் சொல்றான். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன், எல்லாத்தையும் அடைந்தவன், அல்லது சமஷ்ட சிருஷ்டியை தெரிஞ்சின்றவன், வெஷ்ட சிருஷ்டியை தெரிஞ்சின்றவன் அப்படிலாம் அர்த்தம் உண்டதுக்கு. அதனால சர்வஜ்ஞன் சர்வவித்து அப்படின்னு அவனுக்கு பேர் இருக்கு. இந்த சர்வஜ்ஞத்தமோ சர்வவித்தமோ பரமாத்மாவுக்கு தான் அன்வயிக்கும், வேற ஜீவனுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது. இதான் சுசப்தன்றதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ற. கூடவே சந்ததுக்கும் சிராதி சிலம்பத்யா கோஷ சந்நிபம் அப்படின்னு இருக்கு. அதாவது சந்ததம்னாக்க பரவி இருக்கிறது, சந்ததம்னா பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹதயத்துல நாடிகள்லாம் பரவி இருக்கு, சிரா சிரா விஸ்துன்னா நாடிகள் நாடிகளால அப்படின்னு அர்த்தம். நாடிகள்னால பரவிய பரவி இருக்கப்பட்ட அது அந்த இது இருக்கே ஹிருதய கோஷம், ஹிருதய கோஷம் இருக்கே, ஹிருதய கோஷம்னானது அது தொங்குறா மாதிரி இருக்கு, அதாவது தாமர புஷ்பம் மாதிரி தொங்குறதா அது ஹிருதய புண்டரீகம். இவ பாருங்க இந்த ஹிருதயத்துல வந்து ஹிருதயம் இருக்கு, அதுல நிறைய நாடிகள் பரவி இருக்கு, அது தாமர புஷ்பம் மாதிரி தொங்குறது. அதுல சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா, அதனுடைய சிக நுனியில அந்த ஒளியினுடைய நடுவில் அவன் எப்படி இருக்கான் பரமாத்மா ஜொலிச்சுட்டு இருக்கான் அவன் அப்படின்னு இருக்கு. இப்ப இதனால என்னாச்சு, நாடிகள்லாம் இவனை ஆசிரியச்சு இருக்குது, அதனால நாடி ஆதாரத்துன்றது இவனுக்கு தான் வரும், அது ஜீவனுக்கு வரும் நீ சொன்னியே அது தவறு. அதனால இங்க வந்து அஜாயமான அது பகுதா ஜாயமானு இருக்கேன்னா, அதுக்கும் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே சஸ்தி தீரா பரிஜானந்தி யோனின் அப்படின்னு வாக்கியம். அவன் வந்து பிறப்பற்றவன், ஆனா பலவிதமா பிறக்கிறான் அந்த தீராக. தீராவில் என்ன அர்த்தம், உபாசகால்னு அர்த்தம். உபாசகால்னா என்ன பண்றாளா, அதுக்கு மூல காரணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறா. சத்திய தீரா பரிஜானம் தியோனின் அப்படின்லாம் இருக்கு. இப்படிலாம் சொன்னதுனால எல்லாமே பரமாத்ம சம்பந்தமான விஷயமே தவிர்த்து ஜீவாத்ம சம்பந்தமான விஷயம் இல்லவே இல்லை, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால சுசப்தம் அவனுக்கே உரிய சப்தங்கள், சில சப்தங்கள்லாம் வேற இடத்துல கூட அன்வயிச்சிடும், வேற சப்தங்கள்லாம். இப்ப க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு சொல்றோம், க்ஷேத்ரஜ்ஞன்னா பரமாத்மானையும் சொல்லலாம். ஏன் அப்படி எப்படி சொல்றது, க்ஷேத்ரஜ்ஞனுக்கும் சரீரியாக ஆத்மாவாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இது பாஷ்யக்காரர் வந்து கீதா பாஷ்யம் சாதிச்சிருக்கார்,
கேத்திரஜன் தாபி மாம் வித்தி அப்படின்னு சொல்லிக்கிறார். அங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் பொதுவா கேத்திரஜன ஜீவனுக்கு தான் பேரு. அது ரெண்டு இடத்துல அர்த்தம் பண்ணலாம். ஆனால் அவனுக்கே விரித்தான சப்தங்கள் பிரம்மம், புருஷன், விஷ்ணு, ஆத்மா, பகவான் இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கே, அவனுக்கே உரித்தான சப்தங்கள் பரமாத்மாவுக்கு, அதுல சேது சப்தம். அவன் சேதுவா இருக்கிறதுனாலதான் லோகத்துல இருக்கிறதுனால சேதுன்னு சொல்றான். அதே மாதிரியாக இந்த பரமாத்மா இருக்கானே அவன் தான் சர்வஜன், வேற யாரும் சர்வஜன் கிடையாது. ஒருத்தர் கலட்சயம் அணிந்தவரை என்னை வந்து கேட்ட, சுவாமி நாம எல்லாரும் கர்மாதீன பிறப்பினால்தானே இருக்கோம், அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம பாஷ்யக்காரரையோ தேசிகனையோ சர்வஜன் சொல்றது நியாயமா? அவன் கர்மாதீனமா தானே பிறந்திருக்கா? அப்படி கர்மாதீனமா பிறந்துருவே ஆச்சாரியான்னு சொல்றா, நீங்களாம் சர்வஜன் சொல்லிடுறீங்களோ? இப்போ நாம சொல்லிட்டு இருக்கோம் சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்த ஆச்சாரியானாம் அப்படின்றோம். இந்த சர்வதந்திர சுதந்திரன்றது எப்படி அவளுக்கு வரும்? அது பெருமாள் கொண்டிதான் வரலாம். இவெல்லாம் சாதாரண நேற்று பெருமை என்னோட சேர்ந்து பழகின்னு இருக்கார், நம்மளோட பழகின்னு இருக்கார். அவர் சுவாமியா போயிட்டாருனாக்கா யதீஸ்வரரா, அவரை சர்வதந்திர சுதந்திரோபயன் சொல்றார். நம்ம சம்பிரதாயத்துல முனித்திரிய சம்பிரதாயம் இருக்கே, அதுல நாங்கெல்லாம் சுயமாச்சாரியா இருக்கோம். இந்த சுயமாச்சாரியர்கள்லாம் எல்லாருமே உபய வேதாந்தாச்சாரியர் சொல்லிப்பார், சர்வதந்திர சுதந்திரோபயன் சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்திலேருந்து அது விவகாரம், அது தப்புன்னு சொல்லக்கூடாது. யதீஸ்வரால் சொல்றாருனாக்கா அது முனித்திரி சம்பிரதாயத்தில் யதீஸ்வராளுக்குன்னா உபய வேதாந்தாச்சாரம் தான், கொழியாளர் சுவாமிக்கு உபய வேதாந்தாச்சாரம் தான் போடுவா, பரமஹம்ச பரிவிராஜாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியானு சொல்லுவார். ஆனால் எல்லாருக்கும் சர்வதந்திர சுதந்திரோபயன் அவர் போட மாட்டார். ஆனால் இந்த காலத்தில் போட்டுக்கிறார். அது கூட ஏன்னா அந்த ஸ்தானத்தில் முதல்ல கூடஸ்தர் இருக்காரு, அவரை கௌரவிச்சு. இந்த விஷயத்துல நான் விசாரப்பட்டுதான் நினைச்சுட்டு வரீங்களோ, சொன்னாக்கா தகராறாயிடும். பெரியவா வழக்கம் வச்சிருக்கா, பெரியவா வழக்கம் வச்சுட்டு இருக்கா, அதை வந்து சொல்லக்கூடாது. அவெல்லாம் யோகிக்கு அப்படிப்பட்டவன் ஒரு வழக்கம் வச்சிருந்தான்னாக்கா அதை தப்பு சொல்றதுக்கு நாம அதிகாரிகள் இல்லை. ஆனால் சர்வ அவர் கேட்டார் சர்வஜன், சர்வவித்து, சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறது யாருக்கு வரும்? பகவானுக்கு உண்டு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதனால இவா சொல்றதுல கூட ஞானம்ன்றது, ஞானம்ன்றது கொஞ்சம் குறவு பட்டதா இருக்கலாமே, அதை எப்படி கேட்க முடியும்? இவா எப்படி சர்வதந்திர சுதந்திரன் போட்டுக்கிறா, சர்வஜன் சொல்றனே? அது அவ கேட்கிற கேள்வினா இப்ப இருக்கிற ஆச்சாரியத்துக்கு இல்ல. அந்த லௌகிகரனை கேட்டார், சுவாமி தேசிகனையோ எம்பெருமானாரையோ கேட்கிறோமே, அது எப்படி கேட்கலாம்? அவள்லாம் எப்படி சொல்லலாம்? நான் அதுக்கு சொன்னேன் அது கிடையாது, அவள்லாம் நிச்ச சோரிகள். சுவாமி தேசிகன் சொல்லிட்டார், விஸ்வசேனோ எதிரபு வேத்தசாரஸ்திருதண்டா, எம்பெருமானார் வந்து சாட்சாத் இளையபெருமானுடைய அவதாரம், அதனால தோஷம் இல்லை. அல்லது விஸ்வசேனோ எதிரபு வேத்தசாரஸ்திருதண்டா, விஸ்வசேனரே அவதரித்த சுவாமி தேசிகன் சொல்லிக்கிறது. அதே மாதிரி அங்கேயே எதிராக தெரியல, வவருதே பஞ்சபிகி ஆயுதைகி முராரேகே, முராரியான பரமாத்மா பகவான் இருக்கானே அவனுடைய பஞ்சாயுதங்களே எம்பெருமானார அவதரித்தது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் வந்து அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் வெறுத்து நின்று தன்னேல் புகழ் வெங்கடமாவளை மேவின்லாம் சொன்னதுனால இப்படி அவதரிக்கிறேன், அதனால அவளுக்கு அதை அன்வைக்கும். ஏன்னா அவதார புருஷாள், நமக்கோசரம் பெருமாள் அவதரிக்கிறார், அது தோஷம் சொல்லக்கூடாது. ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறவாள்லாம் கர்மட்டாள், எல்லாரும் கர்மாதீனமா நம்ம பிரவர்த்திச்சிருக்கோம், பிறந்திருக்கோம். ஆகவே இவைகள்லாம் நமக்கு ஒத்து வராது, அந்த சப்தங்கள்லாம் நமக்கு அன்வயிக்காது. அதே பரமாத்மாவுக்கு இவைகள்லாம் அன்வயிக்கும், அவனுக்கே உரித்தான சொற்கள் இவைகள். அந்த சொற்களை வந்து ஜீவனுக்கு சமநயப்படுத்த முடியாது. அதனால ஜிப்வா ஜாயதனம் சுசப்தா, ஜிலோகம் பூலோகம் இவைகளுக்கெல்லாம் மனது எது எது இருக்குதோ லோகத்துல, அந்த உபநிஷத்துல என்னென்ன படிக்கப்பட்டிருக்கோ அவைகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருப்பவன் பரமாத்மா. ஏன் அப்படின்னா சுசப்தா, அவனுடைய சப்தங்கள், அவனையே குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கிறதுனால அப்படின்னுட்டு
இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் சாய்ச்சிட்டார். அடுத்தது பாருங்க, முக்தோபசத்திய வியபதேசாச்ச, முக்த உபசத்திய வியபதேசாச்ச. முக்தாள்னு என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைந்தவாள்னு அர்த்தம். மோட்சத்தை அடைந்தவாழ்னால அடையப்படுபவன் யார் அப்படின்னாக்க பரமாத்மா. இப்ப ரெண்டு பேருக்கும் பேதம் தெரிஞ்சுடுத்து. அங்க வந்து பாஷ்யகாரர் வந்து முக்தனால கூட அடையப்படுபவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவாள்லாம் வந்து சம்சார பந்தத்தை விட்டுட்டவா. சம்சார பந்தத்தை விட்ட முக்தாளால கூட அடையப்படுபவன் பரமாத்மான்னு நீ எந்த பிரகரணத்துல சொன்னையோ, எந்த பிரகரணத்துல சொன்னையோ அதே பிரகரணத்துல இருக்கு அந்த வாக்கியம். அப்ப என்னாச்சு? முதல்ல சொன்ன வாக்கியமும் பின்னாடி சொன்ன வாக்கியமும் ஏக்க வாக்கியமா மாறிடுறது. முக்த உபசத்திய, உபசத்தியம்னா பிராப்தியம்னு அர்த்தம். அடையப்படுவது முக்தாளால கூட அடையப்படுபவன் என்று உபதேசம் இருக்கு சொல்லப்படுகிறது. அது மாதிரி சொல்லப்படுறது எங்க இருக்கு? யதா பஷ்யஹ பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹ பரமம் சாம்யமுபைதி. யதா பஷ்யஹ பஷ்யதே, பஷ்யஹன உபாசகன், அந்த உபாசகன் யோகத்தினால பார்க்கிறான், யோகத்தினால பார்க்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? தரிசன சமானாக்காரன் அர்த்தம். அவன் பார்க்கிறான், யாரை பார்க்கிறான்? ருக்ம வர்ணம் அப்படியே பிரகாசிக்கிறான் பரமாத்மா, அவனை பார்க்கிறான். அவன் கர்த்தா அரணீசம், கர்த்தா அவன் தான் லோகத்துக்கெல்லாம் கர்த்தா நினைத்த காரணம். ஈசம் ஆள்பவன், புருஷன் புருஷத்த வாச்சனே அவன் தான். பிரம்ம லோகத்தெல்லாம் பறந்து இருக்கக்கூடியவன் சர்வவியாபின்னு அர்த்தம். யோனின் ஜெகத் காரணம், உபாதான காரணம். அவன் எப்ப இவனை பார்ப்பானோ யோகத்தால, அப்போ ததா அப்பொழுது வித்வான் இந்த பிரம்மவித்தானவன் புண்ணிய பாப்பே விதுய புண்ணிய பாபங்களை அழிச்சுட்டு தியாகம் பண்ணிட்டு நிரஞ்சனக தோஷமற்றவனாக பரமம் சாமியம் உபயத்தி பரமசாமியத்தை அடைகிறான். போகமாத்மன் பரமாத்மாவுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் அனுபவிப்பானோ அவைகள்லாம் இவன் அடைகிறான். பரமாத்மாவுக்கு அஷ்ட குணங்கள் இருக்கணும், ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா உஜரோமத்யோன்லாம் சொல்லிருக்கு, அது இவனுக்கு வந்துடுறது. அதுல சாமியம் பரமாத்மாவோட கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது, அது சாமியம். இப்படி அந்த போகமாத்திர சாமியம் இருக்கே அதை இவன் அடைஞ்சுடுறான் இருக்கு. அதே மாதிரி அங்கேயே இன்னொன்று சொல்றிருக்கு, யதா நத்யா செந்தமான சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி. இந்த செந்தமான பெருகி ஒழுகிறதான் எது? நதிகள். அந்த நதிகள்லாம் எப்படியானால் பிரவகிச்சு சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே வியாய கங்கா நதி யமுனா நதி காவிரி பாலாரி எவ்வளோ சொல்றோம், அத்தனை நதிகளும் சமுத்திரத்தில் சேர்ந்துட்டோம்னாக்க அதுக்கு பேர் இருக்கா? கங்கையும் பேர் இல்லையே, யமுனையும் பேர் இல்லை, சமுத்திரம் தான் பேர். அந்த மாதிரியாக இந்த வித்வான் இருக்கானே, ததா வித்வான் நாமரூபா விமுக்தா, இவனுக்கு தேவதை இவன் மனுஷன். இங்கேதான் புரிஞ்சுக்கணும், அவ அத்வைதிகள் என்ன பண்ணிட்டா இருக்கு, எல்லா சுரூபத்தையும் ஜீவன்ற சுரூபத்தை விட்டுட்டு பரமாத்மாவே மாறிவிட்டான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டா. அது கிடையாது. நாமரூபா விமுக்தா, இவன் மனுஷ்யன் இவன் தேவதை இவன் பிராமணன் இவன் க்ஷத்ரியன், இந்த மாதிரி எத்தனை பேதங்கள் இருக்கு நமக்குள்ள. அந்த நாமாக்கள் என்ன, அதற்குரிய ரூபங்கள் என்ன? செம்பரை ஆண்டவன் காலக்ஷேபம் சாச்சுன்னு இருந்த சில பேர் வழுத்தூர் ஆண்டவன் சொல்றா, யாரா இருந்தா என்ன, ஆச்சாரியார் காலக்ஷேபம் சொல்லிட்டு ஒரு சர்ப்பம் பாம்பு வந்து காலக்ஷேபம் கேட்டுட்டு இருந்ததான், அதுக்கு பிரஞ்சாபம் பண்ணிட்டேறான். இப்ப என்னாச்சு? அவைகளுக்கு கூட பரமாத்மா பிராப்தி உண்டோ இல்லையோ, அந்த இடத்துல பாம்பாவா போகும், அதுவும் ஒரு ஜீவாத்மா, அவ்வளவுதான். அந்த சரீரத்தை விட்டுடுத்து, அந்த ரூபத்தை விட்டுடுத்து, அந்த நாமத்தை விட்டுடுத்துவதான் அர்த்தம் அது. அப்படி போய் பராத்பரம் புருஷம் உபயதி, பராத் லோகத்தெல்லாம் எது உத்கிருஷ்டமா இருக்கோ அதெல்லாம் காட்டிலும் வசந்தவன், அந்த வசந்தவனான திவ்யமா இருக்கக்கூடியவன் அவன், திவ்ய புருஷன் அர்த்தம். திவ்ய புருஷன் அவன் தான்,
எப்பொழுதும் திவ்ய புருஷன், அந்த திவ்ய புருஷனை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த உபநிடத் வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப இந்த ரெண்டு வாக்கியங்கள்லயும் மந்திரங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா, ஜீவன் ஒருத்தன் அவன் உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான், உபாயத்தை அனுஷ்டித்தான்னாக்க, உபாயமான உபாசனத்தை அனுஷ்டித்தாக்க அவன் பரமாத்மாவை அடைகிறான். அதனால பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற நீங்க சிந்திச்சு கொடுத்தே அப்படின்னு கிட்ட இந்த பிரகடனத்துல ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அதுக்கு நாடி சம்பந்தம், பௌதா ஜாயமானத்துவம், மனசம்பந்தம், தான சம்பந்தம் அப்படின்லாம் சொல்லி ஜீவன் எதுக்கு கற்பிக்கணும், அது வேண்டாமே அப்படின்றத இந்த ரெண்டாவது சூத்திரத்தினால சுவாமி சாஸ்திரர், அதனால பிருத்வி முதலானவைகளுக்கெல்லாம் ஆதாரபூதன் இருப்பிடமாக இருப்பவன் யார் அப்படின்னு, இதனால கூட முக்தாளால கூட அடையப்படுபவனா இருக்கானோ இல்லையோ, அதனால அவன் ஜீவனா இருக்க முடியாது. இந்த புருஷன் பரம புருஷன் தான், அவன் தான் இங்க இருக்கப்படுகிறான் சொல்லப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இந்த அனுமானிக்காது அந்தர்யாமிக்கு ஒரு சூத்திரம் வந்தது, நதஸ்மார்த்தம் அத தர்மாபிலாபாத் சாரீரஸ்த அப்படின்னு அங்க வந்தது. அதே மாதிரி ஒரு சூத்திரம் இப்ப வருது. இப்ப இது பரியந்தம் ரெண்டு சூத்திரத்தினால எம்பெருமானுக்கே உரிய சப்தங்கள், அதே மாதிரி எம்பெருமானையே அடைபவன் ஜீவன், ஆதனால ஜீவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. பரமாத்மா குணங்களை சொல்லி, பரமாத்மா சம்பந்தத்தை சொல்லி, பரமாத்மா சப்தங்களை சொல்லி சொன்னது. இப்ப இந்த சூத்திரத்தில் என்ன சொல்றாருனாக்கா, எதிர்மறையா சொல்றார். எப்படி பரமாத்ம சப்தம் இருக்கோ அந்த மாதிரி ஜீவாத்ம சப்தம் இருக்கா, அல்லது பிரதானத்தை சொல்ற சப்தம் இருக்கா, இல்லையே. அப்படி இல்லாதனால இங்க சொல்லப்பட்டவன் ஜீவனோ பிரதானமோ அன்று, பரமாத்மா தான் இந்த பிரகடனத்துல சொல்லப்பட்டவன். அனுமானம் அதச்சப்தா பிராணபத்த, அதாவது அனுமானத்தினால வர்ற அனுமானத்தினால, என அவ ஏற்கனவே சொல்றிருக்கும் பாருங்க, அனுமானத்தினாலதான் பிரகிருதி சித்திக்கும் பிரதானம்ன்றது. எப்படி பிரதானம் சித்திக்கும், இந்த லோகம்லாம் மூணு குணங்களோட கூடினதா இருக்கு, பிரபஞ்சம் மூணு குணங்களோட கூடினதுன்னாக்கா அந்த அதுக்கு காரணமா இருக்கிறதும் மூணு குணங்களோட இருக்கணும், அந்த மூணு குணங்களோட இருக்கிறது பரமாத்மா கிடையாது, பிரகிருதி தான் இருக்கும் சப்தரஜஸ்தமத்து. அதனால அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே அனுமானத்தினால வர்றதுனால இது பிரதானம் சொல்றது. அந்த பிரதானமானது இந்த வாக்கியத்துல சொல்லப்படவில்லை. ஏன் அதச்சப்தா, தச்சப்தம் இல்லை, அதச்சப்தம் அவனுடைய சப்தம் இல்லை, பிரதானத்தினுடைய சப்தம் இல்லை. எப்படியானால் இந்த பிரகரணத்துல பிரதானத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் இல்லையோ, அதே மாதிரியாகவே ஜீவனை சொல்லக்கூடிய சப்தங்களும் இல்லை. ஆகவே இங்கு சொல்லப்படுபவன் ஜீவனோ பிரதானமோ இல்லை. நான் அனுமானம் அதச்சப்த பிராணபிரத்த, பிராணபிரத்தனாக்கா பிராணனை தரிக்கிறவன் அர்த்தம், அல்லது பிராணனால் தரிக்கப்படுபவன் அர்த்தம், அவன் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, இவன் வந்து அந்த பிராணனாலதான், பிராணாயத்த ஸ்திரீ தானே, பிராணனை தரிக்கிறவன் இந்த ஜீவன் தானே, இந்த ஜீவன் போயிட்டா பிராணனும் போயிடுறதோ இல்லையோ, அதனால இந்த அர்த்தம் அது பிராணபிரத்தனை ஜீவன் அர்த்தம். ஆக பிரதானத்தினுடைய சப்தங்களும் இல்லை, ஜீவனுடைய சப்தங்களும் இல்லை. அந்த சப்தம் இல்லாததுனால இவ இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது பரமாத்மாவான சிவன் நாராயணன் தான், இவம் இல்லை ஜீவன் இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்தது அப்படின்னு இந்த மூணாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கோ நாலாவது சூத்திரம், வேதவியபதேசாத், வேதவியபதேசம். இந்த இடத்துல ஜீவன் சொல்லப்படல, ஏன் அப்படின்னாக்கா பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் பேதமானது சொல்லப்பட்டது. ரெண்டாவது சூத்திரத்துல முக்த உபசக்தி உபதேசாச்ச அப்படின்னு சொன்னார், அதுலேயும் பேதம்தான். அதை எப்படி பேதம்னாக்கா, நீ எந்த ஜீவனை சொல்றையோ அந்த ஜீவனாலேயே அடையப்படுபவன் அப்படின்னு அந்த அர்த்தத்துல வந்தது. இங்க அப்படி இல்லை, இங்க சொல்லப்பட்டது என்னன்னாக்கா ரெண்டு பேருக்கும் பேதம். எப்படிப்பட்ட பேதம், சொரூப பேதம். என்ன சொரூப பேதம், ஒருத்தன் கர்ம பலனை சாப்பிடுறவன், இன்னொருத்தன்
கர்ம பலனை சாப்பிடாம பிரகாசிக்கிறவன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாருங்க, வேதவியபதேச சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னா அனீஷயா சோசதி முக்கியமானா ஜுஷ்டம் யதா பசியதி அந்யமீசம் அஸ்ய மகிமானம் இது வீத சோக. சமானே விரக்ஷே, ஒரே மரம் சரீரம், அந்த சரீரத்துல இருக்கிறது யாரு, புருஷன் ஜீவன். அந்த ஜீவன் என்ன பண்ணான் தெரியுமா, அனீஷையா நிமக்னஹா. அனீஷையான்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம், பிரகிருதின்னு அர்த்தம். அந்த பிரகிருதியை வந்து பிரகிருதின்னு அர்த்தம், அந்த பிரகிருதியை வந்து பிரகிருதியினால இவன் வந்து இதுவாயிட்டான், முழுகி போயிட்டான், முழுகி போயிட்டான், முழுகி போயிட்டான். பிரகிருதியில முழுகிட்டான்னு என்ன அர்த்தம், சம்சார சாகரத்துல முழுகிட்டான்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிரகிருதி பந்தம் இருக்கே, இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்துருத்துனாக்கா யாராலையும் இருந்திருக்க முடியாது. ஆனானப்பட்ட மகர்ஷிகள்னா விழுந்து இருந்தா உங்களுக்குலாம் ஜனபரத உபாக்கியானெல்லாம் தெரியும், மகாபிரம்மவித்து. அப்படிப்பட்டவர் ஒரு மானை பார்த்துட்டு வாங்கி போயிட்டார், மானை பார்த்துட்டு அந்த மானுக்கு மானு கோதமே ரெண்டு பிறவி எடுக்க முடியாது எடுத்து, மூணாவது பிறவியில தான் அவர் பிரம்ம யோகத்தை அந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைஞ்சேன் விஷ்ணுபுராணம் வந்துட்டார். ஏன்னா யோகி எல்லாமே விளைச்ச சாதாரண மனுஷன் நம்ம மாதிரி இருக்குவா, என்ன பண்ணுவா, இன்னி வரையும் தான் பிரகிருதி சம்பந்தம் தான். முக்கூரேஷிங்கர் அழகா சாய்ப்பர் கூடாரை திருப்பா உண்ணியாதம் பண்ணிதான், 27வது பாசனம் கூடாரை வெள்ளந்தீர், கூடாரை வெள்ளந்தீர் கோவிந்தா தன்னை பாரிப்பறை உண்டு யாம் பெரும் சம்மானம் அப்படின்னு. அதுக்கு முக்கூரேஷிங்கர் சாய்ப்பேரம் 27வது பாசனத்திலேயே கோடிட்டு காமிச்சுட்டா ஆண்டாள், 27வது பாசனம் உண்ணியாதம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொன்று மூணு பாசனம் தான் சீக்கிரம் எனக்கு சம்பாவனைலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்படின்னுட்டு முக்கூரேஷிங்க பரிகாசமாக சாய்ப்பேரும். ஏன்னா யாருமே சரி, எல்லாருமே கியாதி லாபத்தினால்தான் நான் இதெல்லாம் சொல்றோம், சந்தோஷமா இருக்கு வேதாந்தம் படிச்சு முடிச்ச உடனே இவ்வளவு நேரம் சொன்னேன், தாகமா இருக்கு தீர்த்தம் கொடுக்கணும், சாப்பிடணும்னு ஆசை வருது, பசி எடுத்துடுறது, இதெல்லாம் மறந்துடுறோமாண்ணா. இந்த பிரகிருதி சம்பந்தம் எப்பொழுது இருந்தது தானே இருக்கு, எங்க போனாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி. அந்த காலத்துல இது பெரியவர்களுடைய வார்த்தைகள் என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. அதுக்கோசம் இதை சொல்றேன், பிரகிருதி சம்பந்தம் அவளை அபச்சாரப்படல. முக்கூரிஷிங்கிற பரவாயில்லக்கோட்ட சுவாமி சேர்த்தேர் போய், நான் சொல்றது 35 வருஷம் முன்னாடி வித்யார்த்தி வச்ச பாடசாலை இருக்கு, சேர்த்த உடனே முக்கூரிஷிங்கர் என்ன பண்ணார், என்ன இன்னைக்கு பிக்ஷ அப்படின்னு கேட்டார். பரவாயில்லக்கோட்ட சுவாமி சேர்த்தேர் கீரை எவ்வளோ கூட்டு பண்ணியிருந்தா, குழம்பு சாத்தமது மோர் அப்படின்னு. உடனே முக்கூரிஷிங்கர் கேட்டார், என்னது பாயசம் கூட கிடையாதா அப்படின்னு கேட்டார். இல்லை இதான் பண்ணியிருந்தான்ட்டு. இங்கே பார்க்க ரசிம்மனுக்கு பக்ஷணம் இல்லாமல் அவன் செய்ய மாட்டான், நித்தியப்படி பாயசம் பண்ணணும் பக்ஷணம் பண்ணணும் ரிஷிங்கருக்கு, அது இருந்தால் தான் அவரால் அவன் செய்ய முடியும். இங்கே பக்ஷணம் இல்லாமல் ரசிம்மன் அவன் செய்ய மாட்டான், அதாவது ரசிம்மன் அந்தர்யாமியை துவைக்கிறார் அவர், அது இல்லாமல் நடக்கவே நடக்காது, அது எப்பொழுதும் வேணும் இங்கே அப்படின்னு. வசுதாக பெருமாள் தான் அவன் செய்கிறார், ஆனால் நம்ம உடம்புக்கு அந்த நாக்குக்கு ஆசையா இருக்கு இல்லையா, அதனால ஐஷிங்கர் அப்படி சாச்சார். அதுக்கு பரவாயில்ல சாமி சாச்சார், அவ்விடத்துல ராஜயோகி இங்க முனி காட்டு முனி, என்ன இங்க என்ன கிடைக்கோ அதான சாப்பிட முடியும் அப்படின்ட்டு சுவாமி சாச்சாராம் பரவாயில்ல சுவாமி. அந்த மாதிரி வாழ்லாம் எப்படி இருந்தா அப்படின்னாக்கா, பெருமாள் இங்க திருவுள்ளப்படுற நமக்கு ஆசைப்படுறோம்னாக்கா, இதெல்லாம் ஒரு தப்பக்கட்டுன்னு சொல்லுவா சில பேர், அதெல்லாம் இல்லை இதான் சம்பந்தம்னுட்டு. அது பெருமாளுடைய திருவுள்ளம் சாப்பிடணுன்றது, ஆத்மாவுக்கோசரம் சாப்பிட்றோம், இந்த தேகயாத்திரை நடந்தே ஆகணும் இல்லையா, அதுக்கோசரம் நாம் சாப்பிட்றோம். அதனால சுவாமி அழிஷிங்கிறது மாதிரி சாச்சேன்னு சொல்லுவா அந்த காலத்துல. அத மாதிரி புருஷோட நிமக்னகம் பிரகிருதி சம்பந்தத்துல நம்ம விழுந்துடுறோம், நம்ம விழுந்து அது ஏன் அப்படின்னா, அனீஷா பிரகிருதியானது ஈசை இல்லை, ஆள்பவள் இல்லை, உண்மையிலேயே ஆள்பவன் அவன்தான். அதில் உழுந்து இவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, சோச்சதி இந்த பிரகிருதியினால மயங்கி போய் அதில் முழுகி போயிடுறான், முழுகி போய் அவன் என்ன பண்ணுறான்னு ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறான்.
ஆனால் பிரீத்தி தன்னை காட்டிலும் வேறா இருக்கிறவன் அன்யமீசம் துஷ்டம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கான், அவன் பிரீத்தியா இருக்கான் சந்தோஷமா இருக்கான். அவனை அந்த ஈசனாவையும் நம்மளை காட்டிலும் வேறுபட்டும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அவன் பார்த்துட்டான்னாக்கா, பரமாத்மாவை பார்க்கறது யோகத்தினால. அது மட்டும் இல்லாம அவனுடைய மகிமானம் இப்படிப்பட்டது, பரமாத்மாவனுடைய பெருமை இவ்வளவு வசந்தது அப்படின்னு பார்த்துட்டான்னாக்கா அவன் சோகத்தெல்லாம் வீத சோகா, சோகத்தை சோகத்திலிருந்து விடுபட்டவனாகிறான். பாருங்க பரமாத்மா யாரு, இவன் யாருன்னு சுரூபத்தை சொல்றாரு. பரமாத்மாவோ இதுவா இருக்கான், சுத்தமா இருக்கான், எப்பொழுதும் சந்தோஷமா பிரீதனாவே இருக்கான், ஆள்பவனாகவே இருக்கான். இவனும் தன்னை காட்டிலும் நீச்சமான ஒரு அச்சேதனம், அந்த அச்சேதனத்துல போய் மயங்கி போய் முழுகி இருக்கான். அச்சேதனமான ஒரு வஸ்துவில போய் முழுகிறான்னாக்கா மயங்கி போயிடுறான்னாக்கா எவ்வளவு நீச்சம், எவ்வளவு நீச்சமான விஷயம். என்ன பசி தாகம் எதுவும் இல்லாம இருக்கணும், அதெல்லாம் இல்லாம எப்பொழுதும் சாப்பாடு, எப்பொழுதும் ஐகிக சிந்தை லௌகிக சிந்தை, இந்த லோகத்துல நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் அப்படின்னு யுதிஷ்டர் வந்து எது ஆச்சரியம் அப்படின்னு யக்ஷப்ரஸ்னத்துல கேள்வி, லோகத்துல ஆச்சரியம் எதுன்னுட்டு யக்ஷப்ரஸ்னத்துல கேள்வி கேட்கிறார். யக்ஷன் வந்து யுதிஷ்டர கேட்கிறான், அதுக்கு யுதிஷ்டர பதில் சொல்ற, அகன்யானி பூதானி கச்சந்தீக யமாலயம் ஏஷா தாவரம் இச்சந்தி ஆச்சரியம் சுமதப்பலம். அதாவது நித்தியபடி அகன்யானி நித்தியப்படி நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஈ எறும்புலேருந்து ஆரம்பிச்சு யோகிகள் பர்யந்தம் போயிட்டே இருக்கா, மரணத்தை அடைஞ்சுட்டே இருக்கா. ஆனால் ஏஷா தாவரம் இச்சந்தி இருக்கிறவ மாத்திரம் நம்ம நிலையோட இருப்போம், நினைச்சு நாம இருப்போம், இந்த லோகத்துல தான் நாம இருக்க போறோம். ஏஷா தாவரம் இச்சந்தி தாவரம்னா எப்பொழுதும் நினைச்சு இருக்கிறது. ஆச்சரியம் சுமதப்பரம், இதை காட்டில என்ன ஆச்சரியம் கேட்டார் ரிஷிகர். அந்த மாதிரி நாம எல்லாரும் இந்த லௌகிக சுகத்திலேயே மாற்றி முடிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, இது எவ்வளவு தவறானது. அது கூடாது, அதனால இப்படி ஒரு பேதம், ஜீவனுடைய சுரூபம் கஷ்டப்படுறவன் பரமாத்மா எப்படி இருக்கான் அது சொல்றது. இது பேதவி உபதேசா, இதுதான் பேதவி உபதேசமே. இந்த பேதவி உபதேசம் இருக்கிறதுனாலேயே இந்த பிரகரணத்துல ஜீவன் வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு தெரிஞ்சுட்டுள்ளான். அதனால நீ சொல்ற மாதிரி இங்க சொல்லப்பட்டவன் ஜீவன் தான், அவனுக்கு இந்த நாதி சம்பந்தம் எல்லாம் சொல்ல முடியாது, பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டவன். அது மட்டுமா பிரகரணாத் அஞ்சாவது சூத்திரம், இந்த பிரகரணம் இருக்கே பரபிரம்மத்துக்கு தான் பிரகரணம் இது. ஏன்னா ஏற்கனவே அதிர்ஷ்டத்வாதி குணகோ தர்மத்தே அப்படிங்கிற இடத்துல ஸ்தாபிச்சுட்டான், அதனுடைய அறியாதான் இந்த வாக்கியங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு நாலு வாக்கியத்தை எடுத்துட்டு விட்டான் இந்த பூர்வபக்ஷி, எடுத்துட்டு இது பிரகரணமே உச்சேதம் வந்துருச்சு, பிரகரணத்துக்கு இடைவெளி வந்துருச்சு, அதனால இந்த பிரகரணம் வேற அந்த பிரகரணம் வேற, அது பரமாத்ம பிரகரணம் இது ஜீவாத்ம பிரகரணம், அதனால ஜீவன் தான் அவன் சொன்னான். அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நீ முன்னாடி அந்த இலக்ஷணம் அதிகம்யதே அதபராஜ அது தக்ஷணம் அதிகம்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அக்ஷரத்தெல்லாம் சொல்லணும் வந்து சொல்லியோ, அது எஸ்வர்வெங்க சர்வவித்தன்லாம் இருக்கு, எஸ் ஞானமயம் தப்பா அவனுடைய சங்கல்பம் இருக்கே ஞானமயமா இருக்கும் அப்படிலாம் எல்லாம் சொல்லியிருக்கிறது. அதெல்லாம் சொல்லிதான் இந்த ஜீவ் பிரதிவியாதி சம்பந்தம் நாடி சம்பந்தம் மனசம்பந்தம் இந்திரிய சம்பந்தம் எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் அத்தனையும் அது அதோட அடிய தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரகரண விச்சேதம் உங்களால் சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொன்ன ஒழியோ ஆதார்த்தம் சர்வாதார்த்தம் சர்வாத்மத்துவம் சர்வேஸ்வரத்துவம் அத்தனையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சர்வாதாரத்தும் சர்வாத்மத்துவம் சர்வேஸ்வரத்தும் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அங்கங்க சொல்லப்பட்டு நமக்கு ஒரு பதம் இருந்தா போறோம், அந்த ஒரு பதத்துக்கு முக்கியார்த்தம் என்னவோ அதான் எடுத்துக்கணும். அந்த முக்கியார்த்தம் எதுனாக்க பரமாத்மா விஷயமானது. ஈசன் சொன்னா பரமாத்மா தான், ஆதாரம் சொன்னா பரமாத்மா தான், எது சொன்னாலும் பரமாத்மாவுக்கு தான் போகும். அப்படி சொன்னதுனால இந்த பிரகரணமும் பரமாத்ம பிரகரணம் தான், ஜீவ பிரகரணம் அன்று. ஜீவ பிரகரணம் பொருள் பற்றி சொன்னது
தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால ஆறாவது சூத்திரம், அஞ்சாவது சூத்திரம் இதுதான். ஆறாவது சூத்திரம் இது, சித் யதனாபியாம் சிதி அதனம். இது ரெண்டு இருக்கு. அதனம்னா சாப்பிடுறது, சிதினா இருக்கிறது. இப்போ ஒரே மரம் ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, துவாசு பர்ணா சகிஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்யா பிப்பலம் சுவாப்ஜத்தி அனஸ்னன் அன்யோ அபிதாகசேதி. அழகான இறகுகள், பக்ஷிகள், பக்ஷம் இருக்கு. அதனுடைய ரெண்டு பேர் சமானமான குணமுடையவர்கள், ரெண்டு நண்பர்கள், ஒரே மரம் சரீரம், அது அதுல சேர்ந்து இருக்கா. பரிசவங்க ஒண்ணு அனுச்சிக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா. இந்த இது மார்ஜார கிஷோர நியாயம், நம்ம வடகலையாருன்னா மார்ஜார கிஷோர நியாயத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். அதே நம்ம தென்னாச்சார சம்பிரதாயத்துல நம்மளுக்கு வந்து மக்கள கிஷோர நியாயம், அவன் மார்ஜார கிஷோர நியாயம் மாத்த சொல்லிட்டு. அதாவது ஒரு பூனை என்ன பண்ணும், தன்னுடைய குட்டிய வாயால் கவிண்டி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஐஷன் போய் விடும். இது வந்து மார்ஜார கிஷோர நியாயம். அதே மாதிரி பரமாத்மா தன்னுடைய பக்தனை தானே ஐஷன் போய் விடுவான், அதனால இவன் உபாசனமே பண்ண வேண்டாம். அது சுரூப விருத்தம்னு அவ சொல்லிருக்கா. ஆனால் நம்ம சித்தாந்தமும் மர்க்கட கிஷோர நியாயம், மர்க்கட கிஷோர கிஷோரனுக்கு குழந்தை, அந்த குரங்குனுடைய குட்டி, குரங்கு குட்டி என்ன பண்ணோம், தன்னுடைய தாயை கட்டி பிடிச்சுடும். அது வந்து இந்த தாய் குரங்கிற்கே ஒரு மரத்துல இன்னொரு மரத்துக்கு எப்படி தாவும், இது தன்னுடைய குழந்தைய பத்தி அது கவலைப்படாது. இந்த குட்டி தான் பார்த்துக்கணும், தன்னைக்கு காப்பாத்திக்கணும். அது என்ன இருக்க கட்டி பிடிச்சுடும், இருக்க கட்டி பிடிச்சுருக்குன்னாக்கா இது எந்த மரத்துல எங்க வேணாலும் தாவும். அதே மாதிரி ஜீவனானவன் எப்பொழுதும் பரமாத்மாவை பிடிச்சுட்டே இருக்கணும். அவன் தள்ளினா கூட அவன் திருவடியில போய் விழணும். நம்ம பாபத்தெல்லாம் அவன் திருவடியில சமர்ப்பிச்சிடணும், பலத்தெல்லாம் சமர்ப்பிச்சிடணும். இப்படி கட்டு பிடிச்சுட்டு இருக்கணும். அப்படி பிடிச்சிட்டு இருந்தாதான் நமக்கு நல்ல காலம் வரும். இது மக்களேஸ்வர நியாயத்தினுடைய சுபாவம், இதுதான் சுரூபமே. அத மாதிரி இருக்கணும். இப்ப ரெண்டு பேரும் கட்டின்னு இருக்கா, அப்படி ஒத்தர் கொத்தர் ஒரே சரீரத்துல இருந்தா கூட ஒத்த அஜானத்தான என்ன பண்றான், சாப்பிடுறான். ரெண்டு பேருக்கும் ஸ்திதி இருக்கு. இந்த உடம்புல ஸ்திதின்றது ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஆனால் சாப்பிடுறதுன்னு ஒத்தனுக்கு தான், சாப்பிடாதுன்றது இன்னொருத்தனுக்கு. ஸ்திதி ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஆனால் இருக்கிறது அந்த இருக்கிறதுன்றது ஸ்திதி, சாப்பிடுறதுன்றது ஒத்தனுக்கு தான். அதனால ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு கர்ம பலத்தை சாப்பிடுறது, ஆனா இன்னொருத்தனுக்கோ கர்ம பலத்தை சாப்பிடாம பிரகாசிச்சு இருக்கிறது, அது இருக்கு. அதனால ஒருத்தனுக்கு ஸ்திதி உண்டிதான் இருக்கு, கர்ம பல அதனம் இல்லை, ஸ்திதி பிரகாசம். இன்னொருத்தனுக்கு ஸ்திதி சாப்பிடுறது உண்டு, அதனால பிரகாசம் இல்லை. இவனுக்கு சாப்பிடுறது இல்லை, அவனுக்கு சாப்பிடுறது இருக்கு பிரகாசம் இல்லை. இவனுக்கு பிரகாசம் இருக்கு சாப்பிடுறது இல்லை. ஸ்திதின்றது ரெண்டு பேருக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலயே பார்த்துக்கோங்க, இவன் வேற அவன் வேற. அதனால இந்த இப்படி கர்ம பலத்தை அனுபவிக்காமல், கர்ம பலத்தை அனுபவிக்காமல் இந்த பரமாத்மாவானவன் எப்படி இருக்கான், கம்பீரமாக பிரகாசத்தின் பிரகாசத்தின் இதே உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை இந்த பிரகரணத்துல உபனிடம் சொல்லிக் கொடுக்கறது பரமாத்மாவை தான் காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு ஏத்துக்கிறது சரியா, அல்லது கர்ம பலத்தை அனுபவிச்சுண்டு துக்கப்பட்டு இருக்கானே அவனுக்கு பிரகாசம் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கானே அவனை போய் இந்த பிரகரணம் சொல்றதுன்னு சொல்றதா, அதனால அது தவறது. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. எது முக்கியமோ அதுதான் எடுத்துக்கணும். எது முக்கியம், பரமாத்ம சம்பந்தம் தான் நமக்கு முக்கியம். அதனால இந்த இந்த பிரகரணத்துல ஸ்திதி ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஆனால் ஒத்தனுக்கு அசனம் சாப்பிடுறது அதனம், இன்னொருத்தனுக்கு அனதனம் சாப்பிடுறது இல்லை. அதனால சாப்பிடாததுனால அவனுக்கு பிரகாசம் இருக்கு, சாப்பிடுறதுனால இவனுக்கு பிரகாசம் இல்லை. ஆக கர்ம பலத்து சாற்றுண்டு பிரகாசம் இல்லாதவனை சொல்றதை காட்டிலும் கர்ம பலனை அனுபவிக்காம பிரகாசிச்சு எழுந்துள்ள இருக்கானே
அந்த பரமாத்ம பிரகரணம்னு சொல்லத்தேதான் அழகா அமைகிறது. அதனால இந்த பிரகரணத்துல பிரத்யேகாத்மாவான ஜீவன் சொல்லப்படவில்லை. வேற யாரும் சொல்லப்பட்டா அப்படின்னாக்கா, இந்த திலோகமோ பூலோகமோ இந்திரியங்களோ நாடிகளோ இவைகள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் பரமாத்மான்றதுதான் இந்த அதிகரணத்துல ஆறு சூத்திரங்களால சொல்லப்பட்டார் அப்படின்றது இந்த அதிகரணங்களுடைய சார். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.